வணக்கம். ஆமாம், நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து பிளேட்டோ, ஜுவா ஆர்கானிக் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிட்டெடில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். கடந்த 6 வருஷமாக இது வந்து நாங்கள் மூலிகைகள், மெயினாக இந்த முருங்கை, துளசி, அஸ்வகந்தா இந்த மாதிரி விஷயங்களை வந்து வளர்த்து ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டுருக்குறோம். இதுதான் நம்ம பேக்ரவுண்ட். ப்ரொஃபஸராகவும் இருக்கிறேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டீச் பண்ணுறேன். நிறைய காலேஜஸ், திருச்சி, திருநெல்வேலி, பெங்களூர்லாம் டீச் பண்ணிகிட்டு இருந்துருக்குறேங்க. விவசாயத்தில் ஆர்வம் வந்து நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொங்கும் போது எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. எங்களுடைய நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறோம். ஒரு 20 வருஷமாகவே எங்கள் தோட்டங்கள்லாம் ட்ரிப் இரிகேஷன் தான். ஆனால் நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது நிறைய உப்பு படிகிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இயற்கை விவசாயம், சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எங்களால் அந்த சல்ஃபியூரிக் ஆசிடோ இல்லாட்டி வேறு விதமான கெமிக்கல்ஸோ நாங்கள் இந்த ட்ரிப் கிளீனிங்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு சூழல். அந்த டைமில் தான் சரி, இப்போ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண முடியாது, சர்டிஃபைட் ஆர்கானிக்காக போயிட்டோமே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நாங்கள் தேடிட்டு இருக்கும் போது தான், நாங்கள் பெங்களூரில் இருந்தேன் ப்ரொஃபஸராக இருக்கும்போது, அப்போ ஒரு கம்பெனி வந்து என்னை பார்த்தாங்க. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனி வந்து பார்த்து பேசினாங்க. ஆனால் எக்கச்சக்கமான விலை, அவங்க சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவங்க சொல்கிற விலையில எவனாலையுமே இந்தியாவில் வாங்க முடியாது அப்படிங்கிற திங்கிங்கும் இருந்துச்சு. ஒரு டிவைஸே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருந்தப்போ, எப்பா இப்போ நானே வாங்க முடியாது, விவசாயி என்னைக்கு வாங்க போகிறான் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் ஆக்சுவலாக உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன், பாகீரதன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ப்ரைவேட்டில் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே அப்பாவை வந்து பார்த்தேன். அப்பாவும் ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லும் நான் சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதை பற்றி ஒரு அமெரிக்கன் கம்பெனி என்கிட்ட வந்து எங்கள் காலேஜில் நான் ப்ரொஃபஸராக இருக்கும்போது வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அப்பா இல்லை அது வேறு டெக்னாலஜி சார், இது கொஞ்சம் வேறு டெக்னாலஜி அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, விலை சொன்னாங்க, வெரி ரீசனபிளாக இருந்துச்சு. சரி ஒரு விவசாயியால் இது வாங்கக்கூடும் அப்படிங்கிற இருந்துச்சு. நான் வாங்கும் போது அது ஒரு 15,000 to 20,000 ரேஞ்சில் நம்ம ஒரு ரொம்ப ரீசனபிளாக இருக்கே அப்படின்னு ஒரு யோசனை சொல்லும்போது, அப்பா சரி நான் மாட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் லெமன் எல்லாம் கையில் தூக்கிட்டு வந்தாங்க. ஐ திங்க் சங்கரன்கோயில் ராஜபாளையம் அந்த வழியாக தேனியிலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெமன்லாம் தூக்கிட்டு வந்து இந்த காமிச்சாங்க, இது வந்து நாங்கள் மாட்டின தோட்டத்தில் உள்ள லெமன் பாருங்க அப்படின்னு பார்த்தா, அந்த லெமன்லாம் வந்து நல்ல பயங்கர ஹைட்ரேட்டடா, ரொம்ப பல பலன்னு நல்ல அது பார்த்தாலே தெரியுது, நல்ல கிளாசி எஃபெக்டோட இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு லெமன் தோட்டமும் உண்டு, லெமன் தோட்டத்துக்கு போய் அங்க உள்ள லெமனை பிடுங்கி பக்கத்துல வச்சு பார்த்தோம். இது என்னடா ரொம்ப சோர்வா ஒரு மாதிரி டல்லா அந்த லெமன் இருக்கிறத பார்த்தோம். அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. மாட்டிட்டு போனோம்னா மறுபடியும் ஒரு 2-3 வாரம் நாங்கள் ட்ரிப்பு மூலமாக தண்ணி கொடுக்குறோம். 3-4 வாரம் போனோடனே எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் ஃபோனில் பேசியிருந்தப்போ, அந்த பழங்கள்லாம் நல்லா தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு, நீ காமிச்சையில் அந்த மாதிரி லெமன்லாம் வந்து நல்லா தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு, இலைகளுமே எல்லாமே நல்லா ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, நானும் மறுபடியும் போய் தோட்டங்களுக்குள்ளே போய் அந்த லெமன்லாம் பிடுங்கி, உண்மையிலே அப்போ பாகீரதன் சார் சொன்ன மாதிரியே நமக்கு லெமன் மாறிடுச்சு. நான் அந்த லெமனில் சொன்ன மாதிரி எங்களுடைய நெல்லி தோட்டத்துக்கும் வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் யூனிட் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த யூனிட் கூட நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சேன். நெல்லியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்குறோங்க. அந்த 10 ஏக்கரில் வந்து ரொம்ப மரம்லாம் இல்லை, ஒரு 750 மரம் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 டன் ப்ரொடக்ஷன் நல்லா கிடைக்குது, ரொம்ப லாபகரமான பொருளாக இருக்குது நெல்லி. நம்மளுடைய நெல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆஃப் சீசனாக இருந்தால் கூட நல்ல முதிர்ச்சியாக வளர்ந்து நல்ல ஜூஸியாக இந்த NA7 வெரைட்டி வச்சுருக்கிறோம். ரொம்ப அருமையான இது இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் பிடுங்கி என் கையில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், விரும்பி நமக்கு வந்து வாங்குவாங்க. இது அந்த ஹைட்ரேஷன் நல்லா இருக்கிறதுனால அந்த செழிப்பான பழங்கள் நமக்கு கிடைக்கும், நல்ல உற்பத்தி எங்களுக்கு கிடைக்குது. இதனால் நாங்கள் கண்டிப்பாக பயனடைஞ்சிருக்கிறோம். இந்த வரும் வருஷங்களில் இதை தாண்டி 100 டன்னாச்சும் நாங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது வந்து டெஃபினட்டாக ஒரு பிளஸ்ஸிங். விவசாயிகள் வந்து இதை நீங்கள் பாருங்கள், இதை வாங்குங்க, இதில் பயன்படுங்க. நான் பயன்பட்டதுனால அந்த சந்தோஷத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி நடத்துகிறேன், இதுக்கு எனக்கு லாபத்துக்காக நான் சொல்லலை. எனக்கு நல்லா இருந்துச்சு, இது உங்களுக்கும்
தெரிஞ்சால் நீங்களும் பயன்படுவீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிவைஸ் தான் நாங்கள் மாற்றிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஆகிட்டுருக்கு, ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஆமாம், இந்த டிவைஸ் தான். இதில் எந்த எல கரண்ட்டோ எதுவும் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் இது ஒரு தடவை வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வருஷங்கள் வரும். எங்களுக்கு ஒரு 5 வருஷமாக இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு.